ஹே காய்ஸ், இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. சிவானி, என்னம்மா என் புருஷன் ஆக போறேன்னு தெரிஞ்சதும் ரொமான்ஸ் மூட்ல இருக்க போல அப்படின்னு கிண்டல் பண்றா. இவன் உடனே கோவப்பட்டுட்டு, நீ எப்படி எனக்கு துரோகம் பண்ணலாம் அப்படின்னு கோவமா பேசுறான். இத பாத்துட்டு சிவானிக்கு புரிஞ்சிடுது, சந்திரா வந்துட்டியா அப்படின்னு கேக்குறா. அப்படியே சந்திரன் சிவானிய கிஸ் பண்ணிடுறான். நமக்குதான் தெரியுமே, கிஸ் பண்றப்பெல்லாம் இடையில இந்த ஒரு சந்திரன் மாஸ்டர் வந்துருவார்னு. அதே மாதிரி சந்திரன் மாஸ்டரும் வந்துடுறான். கரெக்டா வந்துட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு கத்துறான். ஹே, என்ன நீ எப்ப பாரு என்னையவே கத்திட்டு இருக்க, நீ தான் ஃபர்ஸ்ட் என்ன கிஸ் பண்ண, உன்ன மாதிரி லூசுக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி என் எனர்ஜியை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்றா. இப்போ இந்த இடத்துக்கு கலை வந்துடுறான். சந்திரன் சிவானிய கோவமா பேசிட்டு இருக்கத கவனிக்கிறான். அப்பா கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு சந்திரனை வந்து கூட்டிட்டு போறான். அடுத்து சந்திரனும் அண்ணாவும் பேசிக்கிறாங்க, அதாவது கலையும் பேசிக்கிறாங்க. தண்ணியில விழுந்த அப்புறம் இளவரசிக்கு உடம்பு சரியில்லை, அதனால ஏதாவது விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு கோவப்பட்டுட்டு நீ அவங்க கிட்ட கோவமா பேசிடாத, நம்ம ரெண்டு பேருமே நம்ம வைஃபுக்கு சேவை செய்யணும், அவங்கள நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல சிவானியும் பனிப்பெண்ணும் பேசிட்டு இருக்காங்க. இளவரசிய மேரேஜ் பண்ணிக்கணும்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, அதுல முக்கியமான ஒண்ணுதான் ஆண்கள் வெர்ஜினா இருக்காங்களான்னு டெஸ்ட் பண்றது. நாளைக்கு கலைக்கும் சந்திரனுக்கும் வெர்ஜின் டெஸ்ட் எடுக்கிறாங்க, அதுல அவங்க பாஸ் ஆனாதான் உங்களுக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்றா. இது எல்லாத்தையுமே பனிப்பெண் சொல்லிக்கிட்டே இருக்கா. என்ன வெர்ஜின் டெஸ்டா, ஐயோ சந்திரன் மாட்டிக்க போறான், எங்க ரெண்டு பேருக்குதான் ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கே, போச்சு சந்திரன் மாட்டிக்கிட்டா இப்ப என்னால கல்யாணம் பண்ண முடியாதே அப்படின்னு புலம்புறா. அப்புறம் வேக வேகமா சந்திரனுக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டு பனிப்பெண் கிட்ட கொடுத்து விடுறா. இங்க சந்திரன் அவ எழுதியிருக்க லெட்டரை படிச்சு பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே ரசிக்கிறான். நீங்க என்னதான் என்ன மறந்தாலும், நம்மளோட காதல் சகோரா மரத்துல இருக்க வாசனை போல நம்ம காதல் நம்ம கிட்ட சுத்திக்கிட்டே வீசிக்கிட்டேதான் இருக்கும். நம்ம திரும்ப அந்த சகோரா மரத்தடியில பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நீங்க என்ன வந்து பாக்க வருவீங்க. நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு இப்ப புரியாம இருக்கலாம், ஆனா பரவாயில்ல, நிச்சயம் ஒரு நாள் என்னோட காதல் உங்களுக்கு புரியும், என்னோட பழைய சந்திரனா நீங்க என்கிட்ட பேச வருவீங்க அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்ஸா காதல் கவிதையெல்லாம் எழுதியிருக்கா. அது எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு எனக்கு என்னாச்சு, என் ஹார்ட் ஏன் திடீர்னு வலிக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ ஞாபகம் வருது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். அடுத்த சீன்ல சந்திரனை பார்க்க மோ ரெசிடென்ஸுக்கு சிவானியே வரா. இங்க சந்திரன் பழைய சந்திரனா மாறி எப்படி சிவானிய பாக்குறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பான். கரெக்டா சந்திரான்னு மீதுவா ஒரு சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா ரூம் குள்ள சிவானி வந்திருக்கா. சந்திரனுக்கு அவ்வளவு சந்தோஷம் இவள பார்த்ததுமே டக்குன்னு கைய பிடிச்சு இழுத்து பெட்ல படுக்க வச்சுக்கிறான். ஹே சந்திரா, திரும்ப நீ வந்துட்டியா அப்படின்னு கேக்குறா. சந்திரன் அழகா கியூட்டா சிரிக்கவோ, ஏன் என்னை இப்படி ஏமாத்திட்டே இருக்கீங்க, என்ன இது விளையாட்டு அப்படின்னு கோவமா கேக்குறா. சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா கேப்டன் தங்கச்சி தான். அவ பாட்டுக்கு உள்ள வந்து, நான் அண்ணாவை கூட்டிட்டு அப்பா கூப்பிடுறாங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க இளவரசின்னு சொல்லிட்டு போறா. சந்திரனை தர தரன்னு இழுத்துட்டு போறா. இவளுக்கு சரியான கோபம், இப்பதான் வந்தாரு அதுக்குள்ள இழுத்துட்டு போறா பாரு ச்சே அப்படின்னு புலம்புறா. இங்க சந்திரன், நான் எல்லா விஷயத்தையுமே திரும்ப மறக்காக்குள்ள சீக்கிரம் சிவானிய பார்த்தே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அப்பா சந்திரன் கிட்ட பேச வராரு. ஃபர்ஸ்ட் டைம் அப்பாவை பார்க்கவோ அவனுக்கு பாஸ் அப்படி பொங்கிட்டு வருது, கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா போன சீசன்ல அப்பா இறந்திருப்பாரு, இப்போ உயிரோடு நேரம் பாக்கவும் அவனால பாசத்தை அடக்க முடியல, கண்ணீரையும் அடக்க முடியல. அப்பாவை பார்த்ததுமே அப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்கிறான். இப்போ இளவரசர் மாதிரி பேசவோ, நீ எப்படி இளவரசர் மாதிரி பேசலாம், உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு அப்பா கோவப்படுறாரு. உடனே சந்திரன், என்ன மன்னிச்சிடுங்கப்பா, ஏதோ தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே சிரிச்சுட்டே, சரி ஓகே, நீ இப்போதைக்கு எதை பத்தியுமே யோசிக்க வேணாம், இளவரசிய எப்படி வின் பண்றது, இளவரசி இளவரசி இதயத்தை எப்படி வின் பண்றதுன்னு மட்டும்தான் நீ யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் அங்கங்க நின்னு பேசிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், சின்ன பசங்க அதனால உங்களோட கண்ணித்தன்மையை இழந்துடக்கூடாது, நாளைக்கு தானே கல்யாணம், கல்யாணம் ஆகிற வரையும் நீ இதே ரூம்ல இருன்னு சொல்லிட்டு சந்திராவை பூட்டி வச்சுட்டு போயிடுறாரு. அப்பாக்கு இன்னும் ஏதோ ஒரு லட்சியம் இருக்க போல. ஏந்தா அப்பா இன்னமும் யோசிச்சுட்டே கஷ்டப்பட்டுட்டே இருக்காரோ, நான் இல்லாம கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது, எப்படி சமாளிக்க போறாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்பா பத்தி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் சந்திரன். அப்புறம் சிவானி எப்படி பாக்குறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். கரெக்ட்
டைரக்டா இங்க மேடம் வந்துடுறாங்க. சந்திரன் ரூமுக்கு வந்து பார்த்தா வெளியில பூட்டு போட்டிருக்கு. என்னடா பூட்டு போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவளோட ஹேர் பின் எடுத்து பூட்டை ரொம்ப நேரமா ட்ரை பண்றா. கடைசியில பூட்டு திறந்துருது. திறந்து உள்ளக்க வரா. இங்க உள்ளக்க சந்திரன் யாரும் பூட்டு திறக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு பாத்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். கரெக்டா கதவை திறந்து சிவானி வரா. சிவானி பார்த்ததும் அப்படி ஒரு சந்தோஷம் அவனுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கவும் அப்படியே சிவானியை தூக்கிட்டு பெட்ரூம்குள்ள போயிடுறான். இன்னும் நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க அப்படின்னு சிவானி அவனை பார்த்து ரசிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் என்ன நடக்கும் நான் அதை எப்படி என் வாயால சொல்லுவேன். ரெண்டு பேருக்குள்ளயும் ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஜாலி ஜாலியா இருக்காங்க. நமக்கு தான் தெரியுமே ரெண்டு பேருமே ஒன்னா கிஸ் பண்ணா இல்ல வேற ஏதோ டச்சிங் டச்சிங்ல நடந்துச்சுன்னா இந்த ஒரு சந்திரன் வந்துருவார்ல. கரெக்டா சந்திரன் மாஸ்டர் வந்துடுறாரு. இவ மடியில உட்காந்துருக்கத பாத்துட்டு அவனுக்கு அள்ளு விடுது. டோம்புன்னு அவளை தூக்கி பெட்டு மேல போட்டுடுறான். பேய் அரைஞ்ச மாதிரி முழிக்கிறான். உடனே சந்திரன், என்னாச்சு எனக்கு, இவளை பாக்குறப்பெல்லாம் என்னையவே என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, இவ ஏதோ மந்திரம் போடுறாளோ அப்படின்னு இவளை பாத்துட்டே முழிக்கிறான். இத பாத்துட்டு ஏன் இப்படி பேய் ஒரு பெரிய மச்சம் இருக்கும் பாருங்களேன், அப்ப புரியும் நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. ஹே நீ நீ வாய் மூடு, நீ பொய் சொல்ற. வெர்ஜினிட்டி டெஸ்ட் எடுக்கிறப்போ என்னோட ரிப்போர்ட்டை நீ பாத்திருப்ப, அதனாலதான் பொய் சொல்ற அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்கான். இவ உடனே இவன் கத்துறத பார்த்துட்டு சிரிக்கிறா. அட நிஜமாதாங்க, நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்கோம் தெரியுமா, சொல்லவா அப்படின்னு கேக்குறா. இவ உடனே ப அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல எந்திரிச்சு போயிடுறான். சிவானிக்கு சரியான கடுப்பு. இவர் ஏன் இப்படி எல்லாம் பண்றன்னு சொல்லிட்டு ரூம் குள்ள வந்துட்டு பில்லோவ சந்திரன் சொல்லிட்டு அவனை போட்டு சரியான குத்து குத்துரா வெளுத்து வாங்குறா. அடுத்து சந்திரனுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்காக முன்னாடி இருந்த மாதிரியே ஹோம் செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே மாத்துறா. சந்திரனுக்காக ஒரு பெரிய சகுர மரத்தையே நடுறா. ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து பண்றா. அப்புறம் இந்த இடத்துல உட்காந்துட்டு எல்லாருமே போன சீசன்ல கார்ட்ஸ் விளையாண்டிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறா. அடுத்த சீன்ல சந்திரன் படிச்சுட்டு இருக்கான். அப்ப சர்வன் தனியா சிரிச்சுக்கிட்டே இருக்கான். என்ன சிரிக்கிற அப்படின்னு சந்திரன் கேக்குறான். இல்ல இளவரசி, நீங்க இருக்க இடத்துக்கு ஸ்னோ கோர்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அவங்க உங்க கூட எவ்வளவு பாசமா விளையாடுறாங்க, நீங்க எவ்வளவு கோபமா பேசிருந்தீங்கன்னா இப்படி ஒரு அழகான பேரை வச்சிருப்பாங்க ஸ்னோ கோர்ட்னு. பனி நீதிமன்றம்னா என்ன ஒரு இனிமையான பேர்ல அப்படின்னு சொல்றான் இந்த சர்வன்ட். இந்த பேரை கேட்டதும் சந்திரனுக்கு ஏதோ ஞாபகம் வருது. ஸ்னோ கோர்ட்டா அப்படின்னு முழிக்கிறான். உடனே பேப்பர்ல ஸ்னோ கோர்ட் அப்படின்னு எழுதி பாக்குறான். ஏன் இந்த பேரை கேட்டதும் என் மனசு வலிக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். இங்க கலை அவனோட மேரேஜ் ட்ரெஸ் பார்த்துட்டே ரசிச்சுட்டு இருக்கான். அப்போ அவனோட சர்வன், இளவரசி சந்திரனுக்கு நல்ல கிராண்டான ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காங்க, உங்களுக்கு கொஞ்சம் அதை கம்பேர் பண்றப்ப சுமாரா தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே கலைக்கு சம்மகம் வந்துருது. இளவரசியை பத்தி பேச உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்றான். இப்போ நந்தினியோட அக்கா நந்திதா கலைக்கு மேரேஜ்னு தெரிஞ்சு ரொம்பவே கஷ்டத்துல இவனை பாக்குறதுக்காக வந்திருப்பா. அப்புறம் கலைக்காக அவளே ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து தரா. உங்களுக்கு மேரேஜ் ட்ரெஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான கலர்ல கொடுக்கறா. உங்களுக்கு இந்த கலர் கண்டிப்பா செட் ஆகும், நல்லா பொருந்தும் அப்படின்னு சொல்றா. பார்வையும் பேச்சும் வேற மாதிரி இருக்கே அப்படின்னு கலை யோசிக்கிறான். அப்புறம் எல்லாரையுமே வெளியே போங்கன்னு சொல்லிட்டு கலை கூட தனியா பேசுறா. கலை உடனே சொல்றான், என்னோட டேஸ்ட் நந்தினிக்கு நல்லாவே தெரியும், அதனால அவ கொடுத்த ட்ரெஸ் தான் நான் போட்டுக்க போறேன் அப்படின்னு சொல்றான். உங்களுக்கு தனிப்பட்ட ஆசைகள் நிறைய இருக்கு, எல்லாத்தையுமே மனசுலயே வச்சுட்டு ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க, நான் பேச வரப்பெல்லாம் முடிஞ்ச அளவு என்ன அவாய்ட் பண்றீங்க, நந்தினிய விட அவளுக்கு முன்னாடியே என்ன உங்களுக்கு தெரியும், அப்படி இருக்கப்போ எந்த விதத்துல நான் அவளை விட குறைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்றா. என் சந்தோஷம் எல்லாமே நந்தினி தான் அப்படின்னு கலை சொல்றான். இவளும் அவ சொல்றதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. அன்பு உங்களுக்கு இப்ப புரியலனாலும் நிச்சயம் ஒரு நாள் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் எப்போ கலையை பார்த்தேன் அப்படின்ட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றா. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே நடந்துட்டு இருக்கும். ஒரு நாள் கலையோட பேப்பரை தேடிக்கிட்டே இருப்பா. இப்போ கலை அவ பின்னாடிதான் உட்காந்துட்டு கவிதை எழுதிட்டு இருப்பான்.
யதார்த்தமா அவ திரும்பி பாக்குறா. இவனை பார்த்ததும் அவ அழகில மயங்கிடுறா. கலையவே ரசிச்சுட்டே பாத்துட்டு இருப்பா. பக்கத்துல வந்து கலையோட கவிதைய படிச்சு பாக்குறா. சவுண்ட் கேட்டு கலை திரும்பிட்டு இளவரசி அப்படின்னு வணக்கம் சொல்றா. இப்போ கலையோட அழக அவன் கண்ணு மூக்கு லிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா வர்ணிச்சுட்டு ரசிக்கிறா. இது எல்லாத்தையுமே கலை கிட்ட சொல்லிட்டு ஃபீல் பண்றா. நான் அந்த அளவு உன்னை விரும்புறேன் அப்படின்னு சொல்லுவா. கலை எதுவுமே பேச மாட்டான். அவ போறத சோகமாவே பாத்துட்டு இருப்பான். அடுத்த சைட்ல மூணு பேருக்குமே மேரேஜ் முடிஞ்சிருச்சு. சந்திரன் அவனோட கவிதை எழுதியிருக்க அந்த கட்டில பாத்துட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். ஏன்னா இந்த கட்டில ரெடி பண்ணதே சிவானி தான். இந்த கட்டில பார்த்தாவது அவனுக்கு பழைய ஞாபகம் வரும் அப்படின்னு யோசிச்சிருப்பா. அந்த கட்டில இருக்க கவிதை எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துட்டு இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு கட்டிலையே தொட்டு பார்த்துட்டே யோசிக்கிறான். எங்க ரெண்டு பேருக்கு இடையிலயும் நிஜமாவே என்ன நடந்துச்சு? அவளை பாக்குறப்பெல்லாம் என் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத மாற்றம் ஏற்படுது, ஏன் அப்படின்னு யோசிக்கிறான் சந்திரன். கரெக்டா சந்திரா சந்திரா அப்படின்னு கத்திக்கிட்டே சிவானி வரா. ஐயோ வந்துட்டாலே இன்னைக்கு வேற ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு பயப்படுறான். இதோட எபிசோட் 5 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 6 பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லாம் செம்மையா போகும். எனக்கு சிரிச்சு சிரிச்சு வயிறும் தொண்டை வாயில வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவு தரமா இருக்கும். இந்த எட்டர்னல் லவ்க்கு அப்புறம் நம்ம அடுத்ததா மை ரூம்மேட் இஸ் கும்மிஹோ பார்க்கலாம் அப்படின்னு செட் பண்ணி வச்சிருந்தேன். பட் அதை வந்து காப்பிரைட் இஷ்யூ வரும், போடாதீங்கன்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க. அதனால இந்த எட்டர்னல் லவ்க்கு அப்புறம் கடூரி ரெஸ்டாரண்ட் தான் பார்க்க போறோம். அந்த சீரீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம தி டே ஆஃப் பிகமிங் யூ பாப்போம். நம்ம வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற சீரீஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அப்புறம் அடிக்கடி நம்ம கம்யூனிட்டி டேபையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுல நியூ அப்டேட்ஸ் எல்லாம் நிறைய போட்டுட்டு இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.